ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஆல்மோஸ்ட் 3-4 நாட்கள் ஆகிடுச்சு, வீடியோ பதிவு செய்ய முடியலை. உடல்நிலை சற்று சரியில்லாத காரணத்தால் பதிவு செய்யலை. சிம்டம்ஸ் கொஞ்சம் கொடூரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் டெஸ்ட்டுக்கு போகலை, நாளைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன். 2 டோஸ் வேக்சின் எடுத்தப்போ கூட இப்படி கொடூரமாக இருக்குன்னா, வேக்சின் எடுக்கலைன்னா இமேஜின் பண்ணவே முடியலை. ஓகே, அதை விடுங்க. இன்னைக்கு ஒரு எஜுகேட்டிவ் டாபிக் பார்ப்போமா. வாட் இஸ் த கேட்ஸ் ப்ரோக்ராம், இந்தியாவின் கேட்ஸ் திட்டம்னா என்ன? இந்திய விமானப்படையின் போர் யுக்திகளை, திறன்களை, போர் சக்தியை இந்த கேட்ஸ் ப்ரோக்ராம் எப்படி முற்றிலுமாக மாற்றும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஏர் டிஃபென்ஸ்னா என்ன, இன்டர்செப்டர்னா என்ன, இன்டர்செப்டர் பயன்படுத்தி எப்படி எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறார்கள், இந்தியா எப்படி இதில் சக்தியாக உள்ளது, எவ்வளவு சக்தியுடன் உள்ளது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு முக்கியமான டாபிக், விளக்கமாக பார்க்கலாம். கேட்ஸ் என்பதன் விரிவாக்கம் காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம், CATS, அல்லது காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் என்பது ஒரு நெட்வொர்க்காக பல விமானங்கள் சேர்ந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் போர் சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் சென்சார்களை பயன்படுத்தி ஆகாயத்தில் இருக்கும்போது ஒரு குழுவாக செயல்படும் பைலட் இருக்கக்கூடிய விமானங்களும் மற்றும் ஆள் இல்லா போர் விமானங்களும் இணைந்த ஒரு முழு அமைப்பு தான் இந்த கேட்ஸ் அல்லது காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம். இது தற்போது இந்தியாவில் நமது நாட்டின் HAL, NAL, DRDO, நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிஸ் என 4 இந்திய நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்தியாவின் கேட்ஸ் அமைப்பு. இது ரகசியமானு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும்னா உங்களுக்கு தெரியக்கூடாதா? இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யும்னா, ஒரு மதர்ஷிப் தாய் போர் விமானம் ஏற்படும் ஒரு பெரிய போர் விமானம் ஒன்று இருக்கும். பெரும்பாலும் இது ஒரு ட்வின் என்ஜின் விமானமாகத்தான் இருக்கும். இந்த மதர்ஷிப் போர் விமானத்துடன் பல ட்ரோன்ஸ், ஆளில்லா போர் விமானங்கள், செயற்கைக்கோள் மற்றும் கப்பல் ஏவுகணை உள்ளடக்கிய ஒரு பெரிய வான்வெளி சொத்துக்களுடன் இந்த மொத்த படையுமே இருக்கும். இது அந்த மதர்ஷிப் போர் விமானத்திற்கு எதிர்பார்க்காத அளவுக்கு போர்க்களத்தின் உண்மையான நகர்வுகளையும் போர்க்களம் பற்றிய மொத்த அவேர்னஸ் கிடைக்கும் அளவுக்கு அனைத்து டேட்டாவும் இந்த மதர்ஷிப்புக்கு கொடுக்கப்படும். எனவே மனித உயிருக்கு எந்த ஆபத்தும் அச்சுறுத்தலும் இல்லாமல் அதே நேரத்தில் எந்த நிலையிலும் ஸ்மார்ட் ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தவும் இந்த மதர்ஷிப் உதவும். இந்த கேட்ஸ் ப்ரோக்ராம், கேட்ஸ் திட்டத்தில் பல முக்கியமான காம்பனன்ட்ஸ், அங்கங்கள் உள்ளது. அதாவது இந்த திட்டம் பல்வேறு சக்தி வாய்ந்த கூறுகளை கொண்டுள்ளது. கேட்ஸ் வாரியர் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. அடுத்தது கேட்ஸ் ஹண்டர் அப்படின்னு ஒரு முக்கியமான காம்பனன்ட் இருக்கு. அடுத்தது 3வதாக கேட்ஸ் ஆல்ஃபா எஸ் ஸ்வாம் ட்ரோன் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இந்த மதர்ஷிப் கூடையே இருக்கு. அடுத்தது கேட்ஸ் இன்ஃபினிட்டின்னு இன்னொரு காம்பனன்ட் இருக்கு. கேட்ஸ் வாரியர் என்பது மிகவும் நம்பத்தகுந்த ஒரு விங்மேன் வகை ட்ரோன்ஸ் என்ற ஒரு கூட்டமாக செல்வது. இது மிகவும் அதிகமான ஸ்டெல்த் வகை, அதாவது திருட்டுத்தனமான ட்ரோன்களாக இருக்க வேண்டும். இது ஆளில்லா வகை காம்பாக்ட் ஏரியல் போர் வாகனம் என்ற வகையில் சேர்க்கப்படும். இதன் நோக்கம், இது மதர்ஷிப் போர் விமானத்துடன் இணைந்து பறக்க வேண்டும். சில நேரங்களில் மதர்ஷிப் விமானத்தின் 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே அந்த மதர்ஷிப் போர் விமானத்தின் கண்ணாகவும் காதாகவும் இது செயல்படுவது மட்டுமல்லாமல், இது அந்த தாய் விமானத்தின் ஒரு சென்சார் ஆம்ப்ளிஃபயர் போல செயல்பட்டு ஒரு பாதுகாப்பான தூரத்தில் இருக்கும் போதே தேவையான தகவல்களை இது கொடுத்துவிடும். எனவே தாய் விமானம் தேவையான ஆயுதங்களை தயார் செய்து ஏவி விட முடியும். இவை அனைத்துமே ஒரு சில ஃபிராக்ஷன் ஆஃப் மைக்ரோ செகண்ட்களில் நடந்துவிடும். அதிகமான செயல்கள் நடப்பதால் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளும் என்று நினைத்துவிடக் கூடாது. இந்தியாவை பொறுத்த அளவில் இந்த தாய் விமானமாக இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த ட்வின் சீட்டர் போர் விமானம் ஒன்று இருக்கலாம். 700 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும் ட்ரோன்ஸ் பல இதன் கூடையே இருக்கும். தேஜாஸ், ரஃபாலே போன்ற விமானங்களும் இதனோடு இணைந்து பறக்கும் வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது
கேட்ஸ் ஹண்டர் என்ற காம்பனன்ட் என்பது 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கக்கூடிய ஒரு ஸ்டெல்த் ஏர் லான்ச்ட் க்ரூஸ் மிசைல் ஒன்று இருக்கும். மற்ற க்ரூஸ் ஏவுகணைகளை விட கேட்ஸ் ஹண்டருக்கு என்ன தனித்துவம்னு கேட்டீங்கன்னா, இதில் மாடுலர் வெப்பன்ஸ் கேரேஜ் செக்ஷன் என்ற ஒரு காம்பனன்ட் உள்ளது. அந்த மாடுலர் வெப்பன்ஸ் கேரேஜ் செக்ஷன் என்ன செய்யுதுன்னா, அது ஒரு சிங்கிள் 250 கிலோகிராம் வார் ஹெட் மற்றும் அதற்கு தேவையான வெடி மருந்துகளை அந்த கேரேஜினால் சுமக்க முடியும். மேலும் மற்ற க்ரூஸ் மிசைல்களை விட, மற்ற க்ரூஸ் ஏவுகணைகளைப் போலல்லாமல், இந்த ஹண்டர் ஏவுகணை அதனுடைய டார்கெட்டை தாக்கி அழித்துவிட்டு ஒரு பாராஷூட் பயன்படுத்தி மீண்டும் பறந்து மதர் விமானத்துக்கு வந்து மீண்டும் அதனை பயன்படுத்த முடியும். அடுத்தது கேட்ஸ் ஆல்ஃபா எஸ் ஸ்வாம் ட்ரோன் அமைப்பில் ஆல்ஃபா எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏர் லான்ச்ட் ஃபிளெக்சிபிள் அசெட் ஸ்வாம் லாய்டரிங் மியூனிஷன் என்பதாகும். இதில் ஒரு கேரியர் வெஹிக்கிள் இருக்கும். இட் கேன் கேரி மல்டிபிள் ஆல்ஃபா எஸ் ட்ரோன்ஸ். இதை தாய் விமானத்திலிருந்து ஏவப்பட்ட பிறகு 100 கிலோமீட்டர் தூரத்தை இதனால் கடக்க முடியும். அதன் பிறகு ஆல்ஃபா எஸ் ட்ரோன்கள் பிரிந்து அதனுடைய சொந்த ப்ரொபல்ஷன், அதனுடைய சொந்த உந்து விசையில் மேலும் ஒரு பெரிய வரம்பை, பெரிய தூரத்தை கடக்க முடியும். இது 25 கிலோ எடையுள்ள ஒரு சிறிய ட்ரோன் வகை. ஆனால் 5 முதல் 8 கிலோ எடையுள்ள ஆயுதங்களை இதனால் சுமக்க முடியும். இந்த ஸ்வாம் ட்ரோன்கள் அதனுடைய ஒவ்வொரு ட்ரோன் மற்றும் மதர்ஷிப் விமானத்துடன் ஒரே நெட்வொர்க்கில் செயல்படும் சக்தி கொண்டது. இது முழுவதுமாகவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இயக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாகுவார் போர் விமானத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜாகுவார் போர் விமானமே 4 கேரியர் வாகனங்களை எடுத்து செல்ல முடியும். ஒவ்வொரு கேரியர் வாகனமும் 6 ஆல்ஃபா எஸ் ஸ்வாம் ட்ரோன்களை சுமக்க முடியும். ஓகே, அடுத்தது கேட்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு என்ன பார்ப்போம். இது மின்சாரத்தால் இயக்கப்படக்கூடிய ஒரு ஹேப்ஸ் எனப்படும் ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட். இது 3 மாதங்கள் வரை தொடர்ந்து ஆகாயத்தில் பறக்கும் சகிப்புத்தன்மை கொண்டது. இது 70,000 அடி உயரத்தில் பறக்கும் சக்தி கொண்டது. இதனுடைய நோக்கம் எதிரியின் நிலப்பரப்பு வரைபடத்தை பதிவு செய்வது, வான்வழி உளவு மற்றும் ரியல் டைம் கம்யூனிகேஷன் போன்றவற்றை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பணியை தான் இது செய்ய வேண்டும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வகையான சூப்பர் மேம்பட்ட திட்டம் இன்னும் உலகில் வேறு எங்குமே சோதிக்கப்படவில்லை. நிச்சயமாக ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் விங்மேன் சோதனை அண்ட் கேம்ப் ட்ரோன்கள் என தனித்தனியாக சோதனைகள் செய்துள்ளார்கள். ஆனால் நம்ம இப்ப சொன்ன இந்த அளவுக்கு, கேட்ஸ் அளவுக்கு ஒரு இன்டகிரேட்டட் மதர்ஷிப், ஆல்பா ட்ரோன்ஸ் மற்றும் ஸ்வாம் ட்ரோன்ஸ் மற்றும் ஹேப்ஸ் என அனைத்து ஆயுதங்களும் இணைந்த ஒரு இன்டகிரேட்டட் டெஸ்ட் இதுவரையிலும் உலகில் வேறு எங்குமே செய்யப்படவில்லை. இந்த சக்தி எதிரிக்கு ஒரு ஆபத்தான பயத்தை உருவாக்கும். நம்ம இந்த ஆயுதங்களை பற்றி பேசும்போது நான் சைனா மற்றும் பாகிஸ்தானை ஒரு எதிரியாகவே கருதவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த ஆயுதங்களை பயன்படுத்த நாம் புதிய எதிரிகளை அடையாளம் காண வேண்டும். கொஞ்சம் ஹைப் மாதிரி இருக்கும், பட் அதுதான் உண்மை. ஏன்னா சைனாவின் எல்லையில் S-400 சைனா பயன்படுத்தும். ஆனால் கேட்ஸ் ஆல்ஃபா எஸ் மிக சுலபமாக S-400 தடுத்து நிறுத்த முடியும். ஏனென்றால் இட் வில் சாச்சுரேட் த ரேடார் ஸ்கிரீன் ஆஃப் த சாம் சிஸ்டம். இது போதாதா? இது சைனா கிட்ட இல்லையான்னு கேட்பீங்க. அவன் நம்ம டிஆர்டிஓ கிட்ட வந்து பாடம் படிச்சாதான் அவங்கிட்ட இருக்கும். இது இந்த கேட்ஸ் ஹண்டர் அவர்கள் நம் ஆயுதத்தை கண்டறிய முடிவதற்கு முன்பே சைனா விமானத்தின் வழியை சுலபமாக இந்த கேட்ஸ் ஹண்டரால் கண்டறிய முடியும். எனவே உடனடியாக பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகளை ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்த முடியும். இப்படி ஒரு பெரிய ஆயுதம் இந்தியாவிடம் சோதனையில் உள்ளது. நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், மிக வேகமாக இதனுடைய இறுதி சோதனை செய்து படைகளை களத்தில் இறக்க வேண்டும். நான் உறுதியாக கேட்ஸ் திட்டம் பல மடங்கு சக்தியில் இருக்கும் என தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். இது இந்திய விமானப்படைக்கு அடுத்த ஒரு பெரிய விஷயமாக இருக்க போகிறது. மை ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது, வாட் இஸ் அன் ஏர் டிஃபென்ஸ் ஃபைட்டர்? ஒரு பெரிய போர் படையின் ஏர் டிஃபென்ஸ் ஃபைட்டர் அப்படின்னா என்ன? ஏர் டிஃபென்ஸ் ஃபைட்டர்ஸ் அல்லது இன்டர்செப்டர் விமானம் என்பது முதல் உலகப் போர் நடந்த காலத்திலிருந்து 1990கள் வரை உலக வல்லரசுகளின் போர் விமானங்களின் ஒரு முக்கிய பிரிவாக இருந்தது. ஏர் டிஃபென்ஸ் ஃபைட்டர் விமானப்படை பிரிவுக்கு ஒரு குறிப்பிட்ட ரோல், ஒரு குறிப்பிட்ட வேலை, ஒரு மிஷன் இருந்தது.
மிகவும் குறைந்த நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் புறப்பட்டு உள்வரும் எதிரியின் விமானத்தை குறிப்பாக எதிரியின் குண்டு வீச்சு விமானங்களை இடைமறிப்பதற்காகவே ஒரு தற்காப்பு பணியில் வேகமாக வேலை செய்ய இந்த ஏர் டிஃபென்ஸ் ஃபைட்டர்ஸ் அல்லது இன்டர்செப்டர்ஸ் ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு படை உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைய நவீன காலங்களில் டெடிக்கேட்டட் இன்டர்செப்டர் விமானங்கள் மிகவும் அரிதாக குறைவாக உள்ளது. அதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் மல்டி ரோல் விமானங்கள் பெரும்பாலான விமான படைகளுடன் மல்டி ரோல் விமானங்கள் சேர்க்கப்படுவது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. ஆனால் இன்னும் கூட மிக் 31 ஃபாக்ஸ் ஹவுண்ட் அண்ட் த பானவியா டொர்னேடோ ஏடிவி போன்ற இன்டர்செப்டர் போர் விமானங்கள் இன்னும் வழக்கத்தில் உள்ளது. ஸோ ஹவ் ஆர் இன்டர்செப்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர்ஸ், அதாவது இன்டர்செப்டர்ஸ் விமானங்கள் மற்ற ஃபைட்டர் ஜெட் விமானங்களிடமிருந்து எப்படி வேறுபடுகிறதுன்னு நீங்கள் பார்க்கணும். இன்டர்செப்டர் போர் விமானங்கள் ஒரு தனித்துவமான வேலையை கொண்டுள்ளது. ஒரு நாட்டின் இன்டர்செப்டர் விமானங்கள் எதிரியின் மூலோபாய குண்டு வீச்சு விமானங்களின் தாக்குதலுக்கு சிக்காத வகையில் நாட்டின் நிலத்தில் இருக்கும் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த இன்டர்செப்டர்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவேதான் இந்த இன்டர்செப்டர் விமானங்கள் மற்ற ஸ்பெஷலைஸ்டு ஃபைட்டர் ஜெட் விமானங்களை விட விரைவாக மேலே டேக் ஆஃப் ஆக முடியும், மிகவும் வேகமாக ஓவர் டேக் செய்ய முடியும். டிபிக்கலி இட் அவுட்ரன்ஸ் அண்ட் அவுட் கிளைம்ஸ் ஃபைட்டர் ஏர்கிராப்ட்னு ஏர்ஃபோர்ஸ் டேர்ம்ல பொதுவாகவே சொல்லுவாங்க. எனவே ஒரு டெடிக்கேட்டட் இன்டர்செப்டர், அதாவது இடைமறிப்பு விமானம், பொதுவாக ஒரு போர் விமானத்தை விட வேகமாக செயல்படும். ஆனால் ஒரு டாக் ஃபைட்டிங், நேருக்கு நேர் போர் அல்லது சண்டை என்ற சூழல் வரும்போது மட்டுமே இந்த ஃபைட்டர் ஜெட் இன்டர்செப்டர் விமானத்தை விட மிஞ்சுகிறது. பாயிண்ட் டிஃபென்ஸ் இன்டர்செப்டர் அண்ட் ஏரியா டிஃபென்ஸ் இன்டர்செப்டர்ஸ் அப்படின்னு இரண்டு டைப்ஸ் இந்த இன்டர்செப்டர்ல இருக்கு. பாயிண்ட் டிஃபென்ஸ் இன்டர்செப்டர்ஸ் பெரும்பாலான நேரம் தரையில் தான் இருக்கும். தரையில் இருக்கும் ரேடார்களில் திடீரென ஆகாயத்தில் இருந்து உள்வரும் எதிரியின் அச்சுறுத்தலை கண்டறியும் போது மட்டுமே தேவைக்கு ஏற்றாற் போல இந்த பாயிண்ட் டிஃபென்ஸ் இன்டர்செப்டர்ஸ் தரையிலிருந்து புறப்படுகிறது. இந்த விமானங்கள் எதிரியின் குண்டு வீச்சு விமானங்கள் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே அதை இடைமறிக்கும் அளவில் அதிசயமான வேகத்துடன் புறப்பட்டு இன்டர்செப்ட் செய்ய முடியும். அடுத்தது ஏரியா டிஃபென்ஸ் இன்டர்செப்டர்ஸ். காலப்போக்கில் பல நவீன போர் விமானங்களின் தொழில்நுட்பம் டெவலப் ஆன காரணத்தாலும் ரியாக்ஷன் டைம் குறைக்கப்பட்டதாலும் எதிரியின் குண்டு வீச்சு விமானங்களை கண்டறிவதற்கு இந்த ஏரியா டிஃபென்ஸ் இன்டர்செப்டர்ஸ் எப்போதுமே ஆகாயத்தில் இருக்க வேண்டிய தேவை உள்ளது. இதனால் இந்த விமானம் நீண்ட தூரம், நீண்ட நேரம் பறக்கும் சக்தியும், நீண்ட தூரம் ரோடு செய்ய அதிக சகிப்புத்தன்மை உள்ள விமானங்களாக இருக்க வேண்டும். எனவேதான் ஏரியா டிஃபென்ஸ் இன்டர்செப்டர் விமானங்களுக்கு ஃப்ளையிங் ஸ்பீட் மற்றும் கிளைம்பிங் ஸ்பீட் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அதிகமான தூரம் பறப்பதற்கும் அதிகமான ஏவுகணை போன்ற ஆயுதங்களை சுமக்கும் சக்தியில் அதிகமான கவனம் செலுத்தப்படுகிறது. மொத்த உலகமுமே க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் லாங் ரேஞ்ச் ராக்கெட் ஆர்டிலரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவதை நோக்கி நகர்ந்த போது மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களின் பயன்பாடு உலகத்தில் பெரிய அளவில் குறைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சாம் காலப்போக்கில் பெரிய அளவில் முன்னேறிய காரணத்தால் பெரும்பாலான இடைமறிப்பு இன்டர்செப்டர் வேலைகள் சாம் ஆயுதங்களால் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவை மிகவும் பாதுகாப்பானவை, மிகவும் நம்பகமானவை என்பதால் இன்டர்செப்டர் விமானங்கள் மெதுவாக கைவிடப்பட்டது. பிளஸ் சாம் ஆயுதங்கள் மிகவும் மலிவான ஒரு ஆப்ஷன். எனவே இந்த இரண்டு முக்கியமான காரணங்களால் இன்டர்செப்டர்ஸ் விமானங்களின் பயன்பாடு 21ஆம் நூற்றாண்டில் பெரிய அளவில் குறைந்துவிட்டது. எனவே இன்றைய நவீன உலகமே டெவலப்ட் ஃபைட்டர் ஜெட் மற்றும் மல்டி ரோல் போன்ற விமானங்களை மட்டுமே நம்ப ஆரம்பித்து விட்டது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எஜுகேட்டிவ் டாபிக், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் அஸ்பைரிங் டிஃபென்ஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்தியாவின் கேட்ஸ் ப்ரோக்ராம் பற்றி கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு வித்தியாசமான டாபிக், ஒரு எஜுகேட்டிவ் டாபிக் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி செய்யப்பட்ட ஒரு வீடியோ இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ட் ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் விஷ் யூ ஆல், உங்கள் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you.